வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல பாத்தீங்கன்னா அனைவராலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பியூன் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதி, அதுக்கடுத்த சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவராலையும் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பியூனு. ஸோ அனைவரும் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான போஸ்டிங் கூட சொல்லலாம். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க ஆள் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த பதவிக்கு குறைந்தபட்ச கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ எது வேணால் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அனுபவம் தேவையே இல்லை. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க, பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பியூனு. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 391 ரூபாய் வந்து சம்பளமாக வந்து தராங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப பிரித்த பூர்த்தி செஞ்சுருங்க. அதுத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃபாக அட்டஸ்டு செஞ்சுருங்க. அதுக்கு உங்களுடைய பயோடேட்டா அனைத்துமே என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 22/6/2021 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது தகுதி உள்ள விண்ணப்பதற்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த இன்டர்வியூ எண்ணிக்கைன்றது இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இமெயில், எஸ்எம்எஸ், ஃபோன் கால் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பங்களுக்கு எண்ணிக்கை இன்டர்வியூ வந்து நடைபெறுன்றது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். நன்றி.